Hi guys, welcome back to my channel. Now Miss India panna modu 2016 la indha mari gown la pottu nariya photo shoot pannirpen. And the time la vandha I was very young ipo young da. Youthama. The machine to use. It's called crimping machine. இதுல தான் பளீர்னு வெளிச்சம் வருது. இதுல எப்படி ஏறியே? வாங்கனே. இப்போ இந்த செட்டப்லாம் பார்த்து you must be thinking இது வந்து ஏதோ ஒரு மேக்கப் vlog அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. But actually this is a photo shoot vlog. So, இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷூட் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஷூட் டே அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் மேக்கப்லேருந்து ரெடி ஆகிறதுலேருந்து பிரேக் டைமில் நான் என்ன பண்ணுவேன் ப்ளஸ் பிரேக்கில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் ஷூட்டில் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுவேன் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ வந்து நான் என்னோடய காஸ்ட்யூம் மாற்றிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐம் வேரிங் இது வந்து ஃபர்ஸ்ட் லுக் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மூணு லுக் பண்ணலாம் இருக்கேன் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லுக் அப்புறமா நான் நின்று காட்டுறேன் இப்போ வந்து ஹேரோட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹேர் கொஞ்சம் இவங்க வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் டூயிங் மேக்கப் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் வெரி ரொம்ப சில்கி ஹேர் ரொம்ப வால்யூம் கூட இருக்காது நிறைய ஷூட் பண்ணி ஹேர் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணி பாதி முடி கொட்டி போச்சு உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்வாங்க இந்த மாதிரி திஸ் இஸ் கால்ட் கிரிம்பிங் மெஷின் ஓகே இது வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரூட்ஸில் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வால்யூம் கிடைக்கும் ஸோ செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிரைட்ஸாக இருக்கட்டும் ஃபார் எவ்ரிபடி வால்யூம் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த மெஷின் டு யூஸ் இட்ஸ் கால் கிரிம்பிங் மெஷின் இதில் தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது இதில் எப்படி ஏறியே வாங்கனே பார்த்தீங்கன்னா வெறும் வால்யூம் மட்டும் ஹேர் கொடுத்துருக்காங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டி கிரிம்பிங் அந்த ஜிக்ஸாக் ஷேப்பில் இருப்போம் இப்போ வந்து கேர்ள் பண்ண போகிறாங்க ஐ லைக் பிக் வேவி ஹேர் ஸோ இந்த ஃபோட்டோஷூட்டில் வந்து நான் எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணும்னு சொல்லியிருக்கேன் ஐ ஷோ யூ ஒன்ஸ் இட்ஸ் டன் இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஒரு 90% முடிஞ்சிடுச்சு மேக்கப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு குட்டி டச்சப் மாதிரி ஒன்று பண்ணிடுவோம் ஸோ மேக்கப் வந்து வி ஆர் டூயிங் அ வெரி வெரி சட்டில் லுக் எனக்கு வந்து ரொம்ப போல்டு லுக் பிடிக்காது ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது மேபி ஃபார் திஸ் காஸ்ட்யூம் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும் லைக் ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் அண்ட் நியூட் லிப்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து மேபி ஃபார் த நெக்ஸ்ட் காஸ்ட்யூம் ஏதாவது போல்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐ டோன்ட் நோ ஸோ தெரியல மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிட்டு வில் சீ வந்துட்டு நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது ஒரு டியூயி ஒரு கைண்ட் ஆஃப் க்ளோயி லுக் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் ஸோ ஃபேஸில் ஹைலைட்டர் அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணால் இட் வில் கிவ் அ நைஸ் க்ளோயி ஃபினிஷ் ஸோ பேசிக்லி நம்ம சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸ் விச் இஸ் இங்கே ஆப்டிக் போன் இங்கே நம்ம யூஸ் பண்ணால் சீக்ஸ் வந்து லிஃப்டடாக தெரியும் ஸோ இட் லுக் நைஸ் அண்ட் க்ளோயி எஸ்பெஷலி இன் பிக்சர்ஸ் அண்ட் தென் You can also add it on the nose lab and then chin oda center. Instantly, your face in the side lifted a theriyo. Na in the side matta use panikke, in the side na inno pannala, but ungalku already and the difference theriyo. At this side, it's a little glowy and nalla oru natural finish and konjam fresh a theriyo face. Romba nariya kuda use panna koodadalla? Aama. Aama.
ரொம்ப எக்ஸசிவாக யூஸ் பண்ணால் ஆயிலியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் கொஞ்சம் யூனோ அந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரி. இஃப் இட்ஸ் நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணலாம். இதுவே டே டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லெஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் சூஸ் பண்ணுற கலர் வந்துட்டு அக்கார்டிங் டு த ஸ்கின்னாக இருக்கணும். ஸோ சின்ஸ் யூ ஹாவ் லிட்டில் வே கிவிங் யூ அ டேன்ட் லுக், வே கோயிங் வித் மோர் ஆஃப் அ காப்பரி ப்ரான்ஸி கைண்ட் ஆஃப் அ ஹைலைட்டர், கொஞ்சம் லைட் கோல்ட் அந்த மாதிரி ஷேடில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுவே நீங்கள் கொஞ்சம் பாடியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கே ஸ்கின் கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்கோ அங்கே நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா லுக் இட் நைஸ் அண்ட் க்ளோவி இன் த லைட்ஸ். மேக்கப் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் மை ஃபேவரட் லுக், ஹேர் ஸ்டைலும் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மேக்கப் கூட இந்த மாதிரி என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ஷூட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோட்டோஷூட்டோட பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது, ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோஷூட் எடுத்து முடித்தாச்சு. இப்போ இதுதான் என்னோடய செகண்ட் லுக். வேறிங்க பிளாக் கவுன், பிளாக் கவுன்லாம் நான் வந்து போட்டு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஐ திங்க் 5-6 இயர்ஸ் ஆகிடுச்சு. வெரி லாங் டைம் ஐ எம் ஷூட்டிங் வேரிங் அ பிளாக் கவுன். So this is my third and final look. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் மிஸ் இந்தியா பண்ணும்போது 2016 இந்த மாதிரி கவுன்லாம் போட்டு நிறைய ஃபோட்டோஷூட் பண்ணியிருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஐ மீன் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ ஆல் திஸ் யூனோ ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தோஸ் டேஸ். இட் ஃபீல்ஸ் நைஸ். ஸோ நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதே காஸ்ட்யூமில் நான் கீழே போய் பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு பொருள் வந்து நான் வாங்கணும். லைஃப்லேயே நான் இந்த மாதிரி பண்ணதே இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா ஐவ் டன் லாட் ஆஃப் நாட்டி திங்ஸ் ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு நான் ரோட்டில் இது வரைக்கும் போனதில்லை. யார் என்ன ஆண்டி அங்கிள்லாம் வந்துமா யூ ஷுட் நாட் வேர் ட்ரெஸ் லைக் திஸ் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவ்வளோதான், அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ வாட் இஸ் திஸ். Almost complete. Finally challenge mudichitta.
கையெல்லாம் நடுங்குது லைட்டா பாட்டில் வாங்கிட்டேன். ஹோப் யூ கைஸ் லைக் மை ஃபோட்டோஷூட் வ்ளாக். ஸோ இதுதான் நான் வந்து ஒரு ஷூட் டே அன்னைக்கு நான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதெல்லாம் எனக்கு வந்து மிஸ் இண்டியா ஞாபகம் வரும். ஸோ யா, அந்த டைமில் வந்து ஐ வாஸ் வெரி யங், இப்போ யங் தான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஐ ரியலி லவ் வேரிங். ஹோப் யூ கைஸ் லைக் மை வ்ளாக். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஐ சி யூ இன் மை நெக்ஸ்ட் வ்ளாக்.